Thank you.
என்று சொல்லக்கூடிய தர்மராஜா. ராஜா வர பயிரணும் இல்லனா மகனை நெஞ்சு பிடிச்சி வச்சு விடுவேன். அர்ஜுன பெருமாள் அப்புறமேட்டு சொல்றேன் குமரண்ணா. சுந்திரங்கரன் போல் அவதரித்தவர் மூன்று வேந்தர். முதன்மையாக அவதாரம் செய்தவர் திருதராட்சிர மகிவர். மகிமர் பெரியமா பெரியபா. இரண்டாவது பாண்டு மகாராஜா எமது தந்தை. மூன்றாவது விதிர மகாராஜா எனக்கு சித்தமா. திருதராட்சிர மகிவருக்கும் காந்தாரி அம்மையருக்கும் நூறு பேர் ஆடவர் ஒரு பெண் பிள்ளை. நூத்தி ஒன்னு பெரியபாவுக்கு. இரண்டாவது பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் அவதாரம் செய்தவர்கள் ஐவர் ராஜாக்கள். பாண்டவர்கள் நாங்கள் ஐவர். சித்தப்பா விக்ர மகாராஜன் கல்யாணம் ஆகல, அவர் குழந்தை இல்லங்க. நாங்கள் பிறந்த தினங்கள் தந்தை ஏற்க எழுதினார். அப்பா இருந்துட்டார். எங்க பெரியப்பா பார்த்தார் தம்பி இறந்து விட்டானே, தம்பியின் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஐவரையும் அழைத்தார். தன் பிள்ளை நூறோடு சேர்த்தார். தன் பிள்ளைக்கும் தமையன் பிள்ளைக்கும் பேதகம் இல்லாமல் 105 பிள்ளைகளையும் தன் பிள்ளை என்று கருதி வளர்த்து வருகிறார். எங்க பெரியப்பா 105 பிள்ளைகள். 5 வயதிலே அண்ணன் தம்பிகளை காணினோம். 10 வயதிலே பகை ஏற்பட்டது. 15 வயது 15 வயதிலே பகை ஏற்பட்டது. இருந்தாலும் எங்கள் பிரதி பாகத்தை கேட்கிறோம். மறுத்தான் துரியன். நாடு கொடுக்க மனம் இல்லை. ஆண்டகா வனம் என்று சொல்லக்கூடிய பிணம் சுடுகாட்டை காட்டினான். அந்த காட்டையை பெற்று தேவர்கள் துணையை கொண்டு கண்ணபிரான் அருளை கொண்டு தம்பினார் தம்பிமார் பலத்தை கண்டு அந்த காட்டை அழித்து எளியதோ நாடாக உற்பத்தி செய்து அந்த நாட்டை ஆண்டு வருகிறோம். எப்படி ஆண்டு வருகிறோம்? ராஜன்னா தர்ம புண்ண மதம்
Come on.
பெயரே மகாராஜன் ஜெனரல் பட்ட பையர் இதுக்கு முன்ன யுதிட்டரன் பேரு ஆமாங்க அந்த தேவர்மவர்லாம் சேர்ந்து எனக்கு சாந்தமூர்த்தின்னு ஒரு பேரு கொடுத்தாங்க பாத்தியா பொறுமையா இருந்தா சாந்தமூர்த்தி பொறுமையிலே பூமியாக இருப்பதால் ஆமாங்க சாந்தமூர்த்தின்னு ஒரு பேரு கொடுத்து ராஜாத்தி ராஜன் ராஜா தர்ம புத்திர மகாராஜன் அப்படின்னு ஒரு பேரு ஆனா இந்த பேரு நான் பெறதுக்கு காரணம் பகலும் 24 மணி நேரம் இந்த நேரங்களிலே கண்ணிமைக்கு நேரம் எவ்வளவு நேரம் ஒரு சதிக்கு நேரம் தாங்க அந்த கண்ணிமைக்கு நேரம் கூட என் தம்பிமார் என்ன இடைவிட்டு இருக்க மாட்டார் உடை சூழ்ந்திருப்பார் இருக்கின்றார் தந்தைக்கு தந்தையாகவும் தமையனுக்கு தமையனாகவும் பாவித்து என் சொல்லை சிறமேற் கொண்டு என் வார்த்தைக்கு மறு வார்த்தை என்றுமே என் தம்பிமார் பேசுது கிடையாது அவங்க பலத்தாலதான் ராஜசேக வேலையை செய்த நான் என்ன வேலை செய்தேனா நானும் யாகசாலையில உட்கார்ந்த மாதான் என்ன மந்திரம் சொல்றாங்களோ அதை சொல்லி இருக்கிறோம் நாங்க வேலை மொத்தம் ஓரத்து தமிழ்நாடு பலத்தால செய்த ஆனா நாங்க வரும்போது பாத்தியா செந்நிறத்தோடு காட்சி அளிக்கின்றார் பௌர்ணமி என்று பூர்ண நிலவு வானிலை எப்படி இருக்கும் அத்தன்மையாக வாழ்ந்தவர்களாகிய நாங்கள் சபையிலே கொலுவாகி கொண்டிருக்கிறோம்
Yeah.
ஆமா
ஓர விகார கொடிய சண்டாளன் மனதிலே ஏதோ பொறாமையை கொண்டு நம்மை அழைத்திருக்கிறான் வேண்டாம் என்று தம்பிமார் சொல்லுகிறார். அவர் வார்த்தை கேட்டவில்லை. அர்ச்சனாபுர செட்டி ஐந்து கால் மண்டபம் ஒன்று புதிதாக கட்டியிருந்தார். அந்த மண்டபத்தில் போய் காலை வச்சு அப்புறம் நான் தர்மம் தானா இல்ல காவல்காரனா யாருமே எனக்கு தெரியல. மதி கெட்டு போய்விட்டது. மதி மழைங்க விட்டது. ஆமா ஜகுனியை அமர செய்தான். முதலில் முத்துமாலை வச்சு தோற்று நாடு நகரம் ரதகஜத்திரக பதாதி வைத்தியம் தோற்று அப்புறம் என் தம்பிமார்களோடு என்னை வைத்து ஐந்து பேரையும் சூதாட்டத்தில் வைத்து இதெல்லாம் பரவாயில்லடா. ஆனா கடைசியா ஒரு மாபெரும் தவறு செய்தேன். இந்த பாவி உலகத்துல எவனுமே செய்யாத தப்பு நான் செஞ்சிட்டேன். எவனும் கையில பணம் இருந்தா பணத்தை வச்சு சூதாடுவான். கையில பொன் பொருள் இருந்தா வச்சு சூதாடிடுவான். ஆனா கொண்டாடி அவனா சூதாடி வச்சு பாத்துக்கிறியா? யாருக்கே வச்சு சூடாடுங்க. நானே கொண்டாடி தாலி வச்சு ஆடுங்க. கொண்டாடி வச்சு ஆனது இல்லைங்க. தாலி வச்சு ஆடுறாரு தப்பு இல்ல. மாட்டுவான். கேட்டுல இருந்து கேட்டு மாதிரியோ ஆண்ல இருந்து கேட்டு மாதிரியோ தெரியாது. சூதாடத்துல தாலி வச்சு தோக்குறேன். கொண்டாடி சூதாடல வச்சு தோத்த பாவி இந்த உலகத்துல நான் தான். அப்படி தோத்து துரியோதனம் பார்த்தா அடிமைகள் ஆக்கினான். 12 வருஷம் வனவாசம்டா. 1 வருஷம் காட்டுக்கு போவோம். காட்டுல 12 வருஷம் 1 வருஷம் அஜாத வாசம். 13 துளைத்தாள் உங்கள் நாட்டை மறுபடியும் தருவேன். அது சும்மா இல்ல முச்சிருக்கு. இது அசுத்தாமா கிட்ட பொது கட்டிட்டான். போங்கடா காட்டுக்குண்ணா. நாடு முஞ்சி போச்சு. காட்டுக்கு போய் கால வைக்க போறோம். ஆனா 13 வருஷம் அவன் தாயகம் வரா மீண்டும் நாட்டுக்கு வரா அப்படின்னு மறுபடியும் இந்த நாட்டை திரும்பி பாக்கலான்னு பாக்குறேன். பின்னால 12,000 அந்தனர் வருகிறார்கள். நீங்க தான் போறீங்க சுதானிங்க. அவங்க வராங்க. எனக்கு என்ன தெரியும்? தெரியல. திரும்பி பார்த்தா நாங்க 6 பேர் தான் நினைச்சோம். அவங்க 12,000 பேர் வராங்க. ஐயருங்க சாமிகள் பாவி இந்த தருமன். ஆமாயா மனைவி தலையை நாங்க 6 பேரும் காட்டுக்கு போறோம். தம்பிமார் சூரியனை சூரிய பகவான் வந்தார். அச்சய பாத்திரம் கொடுத்தார். அந்த அச்சய பாத்திரத்துல எதை நினைச்சு கவுகுறமா பொருள் வெறும் நினைச்சிருந்தா நாடு நகரம் வேணும் பணம் வேணும் கேட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் கேக்கல. மதியம் 1 மணிக்கு 2,600 பேருக்கு நல்ல சாப்பாடு வேணும். வேணும் அதான் கேப்பேன். ஐயர்களுக்கு சாப்பாடு போடுவோம். தம்பிமார் 1 வேளை சாப்பிடுவோம். இரண்டாவது மருதி வேணாம். குரு மகாரிஷி வேணாம். ராமரிஷி வேணாம். முருகுமாரிஷி வேணாம். இப்படி வருஷத்துக்கு ஒரு காட்டுல ஒரு வன காலத்தை கழிச்சுதே வருங்க. காட்டுல கழிச்சோம். 6 வனம் கண்ணன் அருளால் 6 ஆண்டுகள் கழிந்து விட்டேன். 7வது வருடம் இந்த வனத்துல புதுசா காலை எடுத்து வச்சுக்கிறோம். தம்பிமார் வார்த்தை என் வார்த்தை தட்ட மாட்டாங்க. தட்ட மாட்டாங்க. அந்த புறத்திலே திரௌபதி இருக்கிறார். அவ்வளவு சென்று வாங்க. அப்படியே